விவசாயிகளின் உரிமையை காக்கவும் அவர்களின் உற்பத்தி பொருட்களை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக விற்று பயனடையவும் வேளாண் திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக மத்திய நிதி மற்றும் பெருநிறுவனங்கள் விவகாரத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியிருக்கிறார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாயிகள் தங்கள் உற்பத்தி பொருட்களை இதுவரை 8% 8.5% வரை பல்வேறு பிரிவினரிடம் இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதாகவும் இந்த புதிய சட்டம் அதை முற்றிலுமாக தவிர்த்துள்ளது என்றும் கூறினார். விவசாயிகள் தங்கள் உற்பத்தி பொருட்களை வியாபாரிகளிடம் விற்கும்போது 3 நாட்களுக்குள் 3/2% தொகையை கொடுக்க வேண்டும் என்றும் மீதி தொகை முழுவதையும் 30 நாட்களுக்குள் விவசாயிகளுக்கு வழங்கும் வகையில் சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டினார். இங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் அங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் அதன் மூலம் வாங்குதல் விற்குதல் எல்லாம் இதில் வரி இருக்காது. அப்படின்னா இந்த 8.5% வரி அவர் மேலே விவசாயிக்கு மேலே வந்த வரி இனிமே வராது. இங்க இந்த வழியில் நீங்க வித்தீங்கன்னா இதன் மூலமா உரிமை மாத்திரம் இல்லை, நல்ல தரம், நல்ல விலை, அதோடு இல்லாம நீங்க என்னைக்கு அந்த பொருளை கொள்முதல் பண்றீங்களோ வியாபாரியான நான் விவசாயிகிட்ட இருந்து வாங்கும் போது உடனே ரசீது கையில கொடுக்கணும். கொடுத்ததோடு இல்லாம 3/2 பங்கு அன்னைக்கே கையில் பணம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் 30 நாளைக்குள்ள 3/3 அந்த மிஞ்சின 1 பங்க 30 நாளைக்குள்ள கையில் கொடுக்கணும். விவசாயிகளின் நலன் கருதியே இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் கடந்த 20-25 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு வல்லுநர்கள் இதுபோன்ற சட்டங்களை கொண்டுவர வேண்டும் என்று வலியுறுத்தி வந்ததை மத்திய அரசு தற்போது கொண்டு வந்துள்ளதையும் நினைவு கூர்ந்தார். இதை எதிர்க்கும் கட்சிகள் கூட இத்தகைய சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று இதற்கு முன்பாக கூறி வந்ததாகவும் ஆனால் தற்போது இந்த சட்டத்தை பாராட்டுவதற்கு பதிலாக குறை கூறி வருவதாகவும் அவர் கூறினார். விவசாயம் போன்ற விஷயத்துல மாநிலங்களும் மத்திய அரசும் சேர்ந்து இதுல முயற்சி எடுத்தாதான் விவசாயிக்கு நம்ம பண்ண வேண்டிய நல்ல ஒரு நோக்கத்தோட கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்ட திருத்தங்கள் அவருக்கு பயனளிக்கும், விவசாயிக்கு பயனளிக்கும். இல்லைன்னா நடுவில் இருக்கக்கூடிய சில இடையூறு ஊழல் நீங்கள் என்ன வேணால் அதுக்கு பேர் சொல்லுங்கள், அதன் மூலமாக விவசாயிக்கு போக வேண்டியது வேற எங்கேயாவது போயிடுச்சுன்னா இத்தனை கஷ்டப்பட்டு மக்களுடைய பேசி கலந்து ஆலோசித்து எடுத்து வந்த சட்டத்தின் பயன் நமக்கு எதிர்பார்த்த அளவுக்கு அதனுடைய பலன் கிடைக்காது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.